பேரழகு கொண்ட இயற்கை தந்த சீதனம், கேரளத்தில் சிறந்த சபரிமலை திருத்தலம், வீரமணி கண்டனோட ராஜபரிபாலனம், வேண்டி வரும் அடியவர்க்கு பாவ விமோச்சனம். சபரிமலை ஐயப்பனின் கதைய கேளுங்க, ஐயன் சரித்திரத்தை கேட்டு நீங்க சபரி பாருங்க, சாஸ்தாவின் சன்னிதானம் வந்து பாருங்க, ஐயனை சரம்பு குந்த உங்க வாழ்வில் நலந்துளங்கிடுங்க. சபரிமலை ஐயப்பனின் கதைய கேளுங்க, ஐயன் சரித்திரத்தை கேட்டு நீங்க சபரி பாருங்க. மோகினி அவதாரம் கொண்ட விஷ்ணுவை கண்டு சிவன் மோகம் கொண்டு கூடிட ஓர் பாலன் பிறந்தார். அவதார நோக்கம் நிறைவேறிட வேண்டும் என்று அழகு பொம்பை நதிக்கரையில் விட்டு சென்றனர். பந்தளத்து நாட்டின் அரசன் ராஜசேகரன் மனைவிக்கு பல நாளாய் குழந்தையின்றி பெருந்தவம் இருந்தான். தந்து மகிழ்ந்து உச்சி முகர்ந்தான், குலம் விளங்க வந்ததென்ற குறிப்பை உணர்ந்தான். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டினான். குலம் விளங்க வந்ததென்ற குறிப்பை உணர்ந்தான். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டினான். சபரிமலை ஐயப்பனின் கதைய கேளுங்க, ஐயன் சரித்திரத்தை கேட்டு நீங்க சபரி பாருங்க. மணிகண்டன் குருகுலத்தில் சேர்ந்து கல்வி கேள்வியும் பிற கலைகளெல்லாம் கற்று தேர்ந்து புகழ் விளங்கினான். உண்மையான குருவின் மகனை பேசிட வைத்தான், அதிசயம் உலகம் அறிய 12 வயது நிரம்பினான். உண்மையான குருவின் மகனை பேசிட வைத்தான், அதிசயம் உலகம் அறிய 12 வயது நிரம்பினான். குருகுல வாசம் முடிந்து அரண்மனை திரும்ப ஐயனை இளவரசாய் முடிசூட்ட மன்னவன் விரும்ப, நரித்தந்திர குணம் கொண்ட மந்திரியோடு ஆணியும் மாச புத்தியால் தடுத்திட திட்டம் தீட்டினாள். தீராத தலைவலியன நாடகம் ஆடி வலி தீர புலிப்பால் வேண்டும் கொண்டு வா என்றாள். ஈரமில்லா இதயம் கொண்ட ராணிக்காகவே மணிகண்டன் கானகம் போய் புலிப்பாலை கொண்டு வர சென்றார். ஈரமில்லா இதயம் கொண்ட ராணிக்காகவே மணிகண்டன் கானகம் போய் புலிப்பாலை கொண்டு வர சென்றார். தேங்காய் உணவு பொருள்களாக அவள் பொறியையும் ஐயன் இருமுடி கட்டி வில்லம்புடன் காட்டுக்கு வந்தான். தேவர் உலகம் மணிகண்டனை வாழ்த்திடும் கோஷம் பாதாள உலகில் இருந்த மகிழ்ச்சி செவிகளுக்கெட்ட, தேவர் உலகம் மணிகண்டனை வாழ்த்திடும் கோஷம் பாதாள உலகில் இருந்த மகிழ்ச்சி செவிகளுக்கெட்ட. தன்னை மாளிகை புறமாக ஏற்க அவளும் வேண்டினாள். யார் மனதின் வேதனைக்கும் காரணமாக
எப்பவும் தான் இருக்க கூடாதென்று ஐயன் எண்ணினா. எந்த வருஷம் என்னை ஒரு கண்ணி சாமி கூட வந்து தரிசிக்காத போது திருமணம் என்றார். எந்த வருஷம் என்னை ஒரு கண்ணி சாமி கூட வந்து தரிசிக்காத போது திருமணம் என்றார். என்றோ ஒரு நாளில் தம்மை மணப்பார் என்று கொண்ட நம்பிக்கையால் மஞ்ச மாதா மாளிகை புறமாய் சன்னிதானம் அருகிலேயே உறைந்திருக்கிறாள். மங்கள மஞ்சள் மாத மகிமையாலே சிறந்து நிற்கிறாள். ஐயப்பன் அவதார காரணம் உடைய என்ன செய்ய இனி வேண்டும் என சிவனை வினவினார். சற்குணன் ராமன் பக்தை சபரி என்பவள் காட்டில் நிற்குணன் உன்னை தரிசிக்க தவம் இருக்கிறாள். சற்குணன் ராமன் பக்தை சபரி என்பவள் காட்டில் நிற்குணன் உன்னை தரிசிக்க தவம் இருக்கிறாள். மங்கை அந்த மாதரசிக்கு சாயுஜ பதவி வழங்கி பந்தள ராணிக்கு புலிப்பால் கொண்டு செல் என்றார். உண்மை விவரம் பந்தளத்தார் அறிந்திட உணர்த்தி சபரி சன்னிதானம் உறைந்து பக்த கருளுக வென்றார். கைகளாலே மூல விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணி வைக்க சின்முத்திரை யோகப்பட்டயம். அரசாளும் ஐயப்பனின் ஆனந்த காட்சி நீ அபிஷேக பிரியன் அன்பும் அருள் நிறைந்த ஆட்சி. அரசாளும் ஐயப்பனின் ஆனந்த காட்சி நீ அபிஷேக பிரியன் அன்பும் அருள் நிறைந்த ஆட்சி. சபரிமலை ஐயப்பனின் கதையை கேளுங்க, ஐயன் சரித்திரத்தை கேட்டு நீங்க சபரி வாருங்க. சாஸ்தாவின் சன்னிதான்